ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஸ்டிச் ப்ளவுசஸ். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டேரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டுருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நிறைய பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு பட்ஜெட் ரேட்டில் எனக்கு பிரைடல் ப்ளவுஸ் எதாவது சொல்லுங்கள், ரொம்ப சிம்பிள் டிசைனாக இருக்கணும், ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி டிசைன்ஸ் சொல்லுங்கள், நிறைய சொல்லுங்கள் மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ளவுஸ் இது. இந்த வீடியோ அந்த ப்ளவுஸை வந்து அடுத்து க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ப்ளவுஸ். ஸோ நார்மலாக நம்ம பிரைடல் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டார்க் மெரூன் பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸ் வந்து காமனாக வரும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். இது வந்து ப்ளூ கலர். ஸோ இந்த கலர் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கலரு. ஸோ இந்த கலரில் வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதோட சாரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டு. ஸோ அது வந்து மெரூன் சொல்ல முடியாது, டார்க் ரெட் அந்த சாரி. ஸோ சாரி கலரை வந்து மேட்ச் பண்ணி நாங்கள் வந்து இதில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதோட பேக் நெக், இந்த ப்ளவுஸோட பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னா பாட் நெக். நம்ம நார்மலாக ரவுண்ட் நெக் பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு நெக் ஷேப் கொடுத்து பண்ணோன்னா அந்த ப்ளவுஸுக்கு வந்து இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியும். ஸோ இது வந்து பாட் நெக்கு, ரொம்ப அழகாக பாட் நெக் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ். ஸோ இதில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆரி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோத்தி பீட்ஸு, சுகர் பீட்ஸு, அப்புறம் சில்க் த்ரெட், இது தான். ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து மேக்ஸிமம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபுல்லுமே வந்து பீட்ஸ் தான். பீட்ஸு, சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட், இவ்வளோ தான் வந்து இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணது. பேக் நெக்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி இது மட்டும்தான். தென் இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500-2500 வரலும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். நம்ம என்ன மாதிரி இதில் வந்து ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி இந்த டிசைனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை வந்து நம்ம என்ன மாதிரி குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, எந்த மாதிரி செஸ்ட் சைஸ்க்கு அந்த ப்ளவுஸோட சைஸ் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி 1500-2500 வரலும் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த டிசைனை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ப்ளவுஸ் பாருங்க, பேக் நெக் வந்து பாட் நெக். ஸோ நார்மலாக நம்ம ரவுண்ட் நெக்கில் பண்ணுறத விட இந்த மாதிரி பாட் நெக் பண்ணி இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லாம் பண்ணோம்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பாட் நெக்கில் த்ரெட் ஒர்க்கு. இதோட சாரி கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர். ஸோ இந்த கலர் தான் சாரி கலர். ஸோ அந்த கலர் வர மாதிரி ப்ளஸ் ப்ளவுஸோட கலர் வர மாதிரி ரெண்டு கலர் வர மாதிரி ஆல்டர்னேட்டிவாக த்ரெட் ஒர்க்கு எம்போஸ்டு லோடு ஸ்டிச்சிங் வந்து நான் இதில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2-3 லேயர்ஸ் வந்து ஜரி த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் டபுள் த்ரெட் லோடு, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெளியில் மோத்தி பீட்ஸ் வச்சு ஃப்ளவர் மாதிரி ஒரு குட்டி குட்டி டிசைனு, அதுக்கு நடுவில் ஒரு மோத்தி பீட்ஸ் ஒரு சுகர் பீட்ஸ் வெளியில் தொங்குற மாதிரி அப்படியே ஹேங்கிங்காக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட அங்கங்கே புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஃப்ளவர் இருக்கோ அதே சேம் ஃப்ளவர் இந்த இடத்துலையும் அப்படி வெளியில் வர மாதிரி ஃபுல்லாக புட்டாஸ் போட்டாச்சு.
அதுக்கப்புறம் ஸ்லீவ் பாருங்க, இது வந்து எல்போ ஸ்லீவு. ஸ்லீவோட எண்டில் ஆல்ரெடி வந்து பிளவுஸோட மெட்டீரியல்லையே வந்து பார்டர் இருந்தது. ஸோ அந்த பார்டர் மேலேயே வந்து பேக் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணோமோ அதே சேம் ஒர்க்கு அங்கேயும் வர மாதிரி கவர் பண்ணிவிட்டு பேக் நெக்கில் வர புட்டாஸ் அதே சேம் புட்டாஸ் இங்கேயும் வர மாதிரி வச்சாச்சு. இதுவே வந்து நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த புட்டாஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். இது மோத்தி பீட்ஸ் அப்படின்றனால இன்னும் வந்து இந்த பிளவுஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ண மாதிரி அந்த புட்டாஸ் இருக்குது, நல்ல கிராண்டாகவும் இருக்குது. இதே சேம் டிசைன் வந்து ஃப்ரண்ட் நெக்லேயும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளவுஸ் பார்த்துருப்பீங்க, இந்த பிளவுஸில் உள்ள டிசைன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பிளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ணலாம், நம்மளால் ஒரு டிசைன் எடுத்தோன்னா பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்து ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த டிசைன்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக ஒரு 1 or 2 days வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ண மாதிரியான ஒரு டிசைனு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன், டேரக்ட் கிளாஸஸும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் இருக்குது, கோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணுன்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.